ஹாய் அருள்சியாவின் அன்பு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரிவ்யூ வந்து ஒரு ஃபுல் செட்டப், சோனியோட ஃபுல் செட்டப் இது லோ பட்ஜெட்டில் பார்க்கறதுக்காக. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏபிஆர் வாங்கினதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் வாங்குறதுக்கு வந்து காசு அதிகமாகுது, திரும்ப சப் ஊஃபர்ஸ் வாங்கணும், அப்படி பட்ஜெட் அதிகமாகுது, லோ பட்ஜெட்டில் கம்பைண்டாக எல்லாமே இருக்கிற மாதிரி செட்டப்போட சேர்த்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக சோனியோட டிஜிட்டல் எஸ் மாஸ்டர் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் செட்டப், ஒரிஜினல் ரிமோட்டு சிஸ்டம் எல்லாமே அவைலபிள். இதில் உள்ள டிவிடி எதுவுமே ஃபங்க்ஷன் கிடையாது, இதை நம்ம ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம் டிவிக்கு. ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஆப்டிக்கல் இன்புட்டு ஆர்சிஐ இன்புட் இருக்கும், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக் சைட் வியூ இப்போ என்ன பார்க்கலாம், இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள வியூ பார்க்குறேன். ஃபங்க்ஷன் பட்டன், டிஸ் செலெக்ஷன்ஸ், வால்யூம் பட்டன் இருக்குது. ஒரிஜினல் ரிமோட் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா டவர் செமையாக இருக்கும், ஒரு 4 ஃபீட்டுக்கு மேலே ஹைட் இருக்கும். ஃப்ரண்ட்டும் சரௌண்டும் சேர்ந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இதை ரெண்டாக பிரித்து விட மாட்டீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே உள்ள போர்ஷன் ஃப்ரண்ட்டு, கீழே உள்ளது சரௌண்டு. இதுக்கு நீட்டாக ஒரு பிளாட்ஃபார்மோட பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நல்ல வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க, ஹெவியாக பாக்ஸு இவ்வளோ ஹைட்டாக இருக்க சரிஞ்சு விழுந்துருமா சின்ன பசங்க இருந்தால், அப்படிலாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் வியூ பார்க்குறீங்க, இதோட பேக் சைட் வியூவில் வந்து இதில் கீழே ஒரு கவர் இருக்காது, அதில் நான் ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூ வந்து கழுத்துனீங்கன்னா இதை கழுத்திடலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம், கீழே உள்ள தனியாக மேலே உள்ள தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு பாக்ஸ் பாருங்கள், இன்னொரு பாக்ஸ் செட்டோட இருக்குது, இது பேஸோட இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரிஜினல் கேபிள் வந்துடும், கேபிளுக்கு கலர் கோட்ஸ் இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பேக் சைட் வியூவில் காமிக்கிறேன், இந்த சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி, 10 இன்ச் சோனி சப் ஊஃபர், சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, பேட்ச் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, தண்ணி பட்டது அந்தலாம் ஒன்றும் இல்லை, பேப்பர்லாமே ஃபுல் குவாலிட்டியோடு இருக்குது. ஃபுல் செட்டப்போடு அப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த ஆல்டரும் பண்ணக்கூடாது இதில், ஏன்னா இதில் ஓம்ஸ் எல்லாமே கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு சேனலுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸ் சப்பு, இந்த 2 ஓம்ஸ் சப்புலாம் பார்த்துருக்க மாட்டீங்க, பேஸ் எஃபெக்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். இன்னொன்று கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட்ஸு, எதுலேயுமே இந்த மாதிரி ஹம்மிங் அந்த மாதிரிலாம் இறைச்சல் அந்த மாதிரிலாம் வராது டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரில். ஒரு பேக் சைட் வியூ ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ காமிக்கிறேன், பேக் சைட் வியூ பார்க்குறீங்க, ஏன்னா இதில் ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருப்பாங்க, டிஜிட்டல் இன்புட்டில் ஆப்டிக்கல் கொடுத்துக்கலாம், கோஆக்சியல் கொடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக அரிசி இருந்தாலும் அதையும் கொடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் எல்லாம் கொண்டு ஃபேன் எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காங்க. கேபிளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கோடில் இருக்குது, அதனால் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அவைலபிள் செட்டப் சம்பந்தத்தில் லைட்டாக ஒரு சின்ன வீடியோஸில் காமிச்சிட்றேன். இல்லை போஸோட 6th சென்ஸ் இதோட சீரீஸோட இருக்குது, ஃபுல் செட்டப் இருக்குது போஸு, நெக்ஸ்ட் ரிவ்யூக்காக இது கேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். சோனியோட ஏவிஆர் ஒன்று இருக்குது, எஸ்டிஆர் டிஇ 597 ஒரு மாடலு, இதுவும் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யமஹாவோட ஹெச்டிஆர் 2067 அது இருக்குது. தேங்க்யூ கைஸ் வாட்ச் திஸ் வீடியோஸ்.